வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் அக்கௌண்டன்ஸில் யூனிட் ஃபைவ் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் நம்ம பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி ஒனில் வேன் ஏ ப்ரொபோஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிவிஸ் இஸ் கிவன் வேன் ப்ரொபஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிவிட்டி இஸ் கிவன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேன் ஷேர் சாக்ரிவிட்டி இஸ் கிவன் அஸ் ஏ ப்ரொபோஷன் ஆன் ஓல்டு பார்ட்னர் ஷேர் அதாவது ப்ரொபஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிவிட்டி இஸ் கொடுத்துருந்தா ப்ரொபோஷன் ஆஃப் ஷேர் எவ்வளோதுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸ் கிவனாக இருக்கும் போது எப்படி பாட்டுறது அதாவது ஓல்டு பாட்னருங்கிறது ப்ரொபோஷன் கொடுத்துருந்தா எப்படி போடுறது கொடுக்கலனா எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வென் என் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ ஈஸ் நாட் கிவன் அதாவது என்னதுன்னா நியூ பார்ட்னருடைய ப்ராஃபிட் ஷேருங்கிறது கொடுக்காம இருந்தால் பட் த ஷேர் ஹேக் எப்படி இஸ் கிவன் அஸ் ஏ ப்ரொபோஷன் ஆன் ஓல்டு பாட்னர் அப்போ என்ன செஞ்சுருப்பாங்க நியூ ப்ராஃபிட் கொடுக்காமல் ஷேர் சாக்ரிஃபைடுங்கிறது கொடுத்துருப்பாங்க ப்ரொப்போஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஷேர் நியூ ப்ராஃபிட் ஷேரே ரேஷியோங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷேர் சாக்ரிஃபைடுங்கிறது ஓல்டு ஷேர் இன்ட்டு ப்ரொப்போஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு புரிஞ்சுக்கிங்க நியூ ஷேர் ரேஷியோங்கிறது வந்து கொடுக்காமல் ஷேர் சாக்ரிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அப்போ ஷேர் சாக்ரிஃபிகேட் கொடுத்துருந்தா நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட் ஷேரிங் கண்டுபிடிக்கிறது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ஃபார்மெண்ட் இருக்குது இப்போது

புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா அப்போது ஷேர் சாக்ரிஃபைடு கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேரையும் எவ்வளோ போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேரையும் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைடும் மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர்னா ஷேர் எவ்வளோ சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைடு ஓல்டு பார்ட்னர் பண்ணியிருக்காங்க கால்குலேட் பண்ணணும் இந்த ஃபார்மேட் படி தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா கவனிங்க நீங்கள் ஸ்டேஷன் டுவெல் பாருங்க சுரேஷ் அண்ட் தினேஷ் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ த்ரீ இஸ் டு டூ த அட்மிட் ரமேஷ் அசிய நியூ பார்ட்னர் சுரேஷ் சரண்டர் ஒன் ஃபைவ் ஃபைவ் கி ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ரமேஷ் தினேஷ் சரண்டர் டூ ஃபைவ் ஃபைவ் கி ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ரமேஷ் கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ அதாவது என்ன கொடுத்துருக்கான் சுரேஷு தினேஷ் சுரேஷு தினேஷு ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர் அப்போ அவங்களுடைய ஓல்டு பார்ட்னர் என்ன த்ரீ இஸ் டூ அப்போது ஏ ஓல்டு பார்ட்னர் ரேஷியோன்னா த்ரீ இஸ்டு டூ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் அடுத்தது இங்கே இந்த பார்ட்னர்ஷிப்பில் யார் உள்ளே வரா ரமேஷ் வராங்க ரமேஷ் வரும்போது என்ன செய்கிறாங்க ஓல்டு பார்ட்னர் சுரேஷ் சரண்டர் பண்ணுறாரு அவருடைய ஷேரை ஒன் ஃபைவ் ஃபைவ் ஷேரு சரண்டர் பண்ணுறாரு யாருக்கு ஃபேவர் பண்ணுறாரு நியூ பார்ட்னருக்கு அப்போ ரமேஷுக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ் ஷேரை இவருடைய போர்ஷன் வந்து கொடுக்குறார் தினேஷ் வந்து என்ன செய்கிறாருன்னா டூ ஃபைவ் ஷேரை வந்து கொடுக்குறாரு யாருக்கு கொடுக்குறா ரமேஷ் கொடுக்குறாரு அப்போது சுரேஷும் ரமேஷும் என்ன கொடுக்குறாங்க ஒன் பை ஃபைவ் ஷேர் வந்து சுரேஷுக்கு கொடு சுரேஷ் கொடுக்குறாரு தினேஷ் வந்து டூ பை ஷேர் அப்போது ஒன் டு டூ என்ன கொடுக்குறாங்க ஒன் டு டூ கொடுக்குறாங்க யாருக்கு கொடுக்குறாங்க தினேஷுக்கு ரமேஷ் ரமேஷுக்கு கொடுக்குறாங்க அப்போது ஷேர் சாக்ரிஃபைடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு கணக்கில் புரிஞ்சுக்கணும் சுரேஷு தினேஷு ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர் சுரேஷ் வந்து சரண்டர் பண்ணுறாரு யாருக்கு ஃபேவரா ரமேஷுக்கு சரண்டர் ரமேஷுக்கு ஃபேவராக சரண்டர் பண்ணுறாருங்க சுரேஷ் கொடுக்கறது ஒன் ஃபைவ் ஃபைவ் தினேஷ் கொடுக்கறது டூ ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா இப்போது நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரையும் சாக்ரிவை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பாருங்கள் கம்படிஷன் ஆஃப் சாக்ரே ரேஷியோ அண்டு நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ ஓல்டு ரே ஓல்டு ஷேர் என்ன த்ரீ ஈஸ்ட்டு டூ ஓல்டு ஷேருங்கிறது த்ரீ இஸ் டூ டூ அப்போ தட் இஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் ஓகே ஷேர் சாக்ரிபேட் நமக்கு வேணுன்னா என்ன வேணும் ஓல்டு ஷேர் வேணும் எவ்வளவு போர்ஷன் கொடுத்துருக்காங்க நியூ பார்ட்னருங்கிறது வேணும் அப்போ சுரேஷ் கொடுக்கறது ஒன் ஃபைவ் ஃபை தினேஷ் கொடுக்கறது டூ ஃபைவ் ஃபை அப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க எதுதான் ஃபார்மெட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ மல்டிபிள் பண்ணால் பாருங்கள் சுரேஷோட ஓல்டு ஷேர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ப்ரப்போஷன் ஆஃப் ஷேர் சேக்ரபடி எவ்வளோ ப்ரொபோஷன் கொடுத்துருக்காரு போர்ஷன் கொடுத்துருக்கார் சரெண்ட் பண்ணார் ஒன் ஃபைவ் ஃபைவ் அப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா காமனாக டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஐமூணு பதினஞ்சு அப்போ காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக அதை போட்டுடலாம் இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்க தேவையில்ல அஞ்சு 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 ரெண்டுத்துலையும் இருக்கிறதுனால ஃபைவ் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் போதும் அப்போ மல்டிபிள் பண்ணும்போது கீழே மேலேயும் ஒரே மாதிரியும் மல்டிபிள் பண்ணணும் அப்போது த்ரீ ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் ஃபைவ் இங்கும்போது இருபத்தஞ்சி மேலே மூணு அதேமாதிரி கிரேஸ் வந்து ஓல்டு ஷேர் டூ ஃபைவ் ஃபைவ் அவருடைய போர்ஷன் அவர் வந்து எவ்வளோது வந்து சரண்டர் பண்ணுறாரு டூ ஃபைவ் ஃபைவ் அப்போ ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைனு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ சாக்ரிவேர் இஷ்யூங்கிறது த்ரீ இஸ்ட்டு ஃபோரு புரியுதுங்களா அப்போது ஷேர் சாக்ரிஃபைடு வேணும்னா நம்ம என்ன செய்யணும் ஓல்டு ஷேரையும் எவ்வளவு போர்ஷனை வந்து ஷேர் சாக்ரிஃபை பண்ணுறாங்க ஓல்டு பார்ட்னர் அப்போ ஓல்டு பார்ட்னர் வந்து சாக்ரிஃபை பண்ணுறதும் ஓல்டு ஷேரையும் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஷேர் சாக்ரிஃபைடு கிடைச்சிரும் ஓகேங்களா அடுத்தது வந்து நியூ ப்ராபிட் ஷேர் கண்டுபிடிக்கணும் நியூ ஷேர் கண்டுபிடிக்கணும் அப்போ நியூ ஷேர் வேணும்னா நியூ ஷேர் வேணும் என்னது ஓல்டு ஷேரையும் ஷேர் சாக்ரிஃபைடு மைனஸ் பண்ணால் கிடைக்கும் அப்போ சுரேஷுங்கிறது ஓல்டு பார்ட்னர் த்ரீ ஃபை ஃபைவ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் சார் சாக்ரிஃபைடு த்ரீ ஃபைவ் த்ரீ இஸ்ட்டு டூ த்ரீ இஸ்ட்டு ஃபோர் கண்டுபிடிச்சோமா த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ பாருங்கள் த்ரீ ஃபைவ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இதுக்கு தான் எல்சிஎம் நீங்கள் எடுக்கணும் அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போது அஞ்சு இன் எதை மல்டிபிள் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஐ மணி பதினஞ்சு மேலே பதினஞ்சு இங்கே இருபத்தஞ்சி இருக்குது இப்போ பதினஞ்சு மைனஸ் மூணு அப்போது பன்னெண்டு பை இருபத்தி அஞ்சு வந்துருச்சா அப்புறம் தினேஷு தினேஷோட ஓல்டு ஷேர் என்ன தினேஷோட ஓல்டு ஷேர் என்ன டூ ஃபைவ் ஃபைவ் அவர் அவருடைய சேர் சாக்ரிபேட் எவ்வளோ சாக் சாக்ரிபேட் பண்ணியிருக்காரு ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காரு இது ஓல்டு ஷேர் இது ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுது ரெண்டுத்தையும் பாருங்கள் எல்சிம் எடுத்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வருது அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் வரும்போது இங்கே மல்டிபிள் பண்ணோம் அப்போ அஞ்சு ஐரன் பத்து அங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதனால பத்து மைனஸ் நாலு ஆறு பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது நம்ம என்ன செய்யணும் ஆஃப் நியூ பார்ட்னர் கொடுக்கணும் அப்போ ரமேஷுக்கு மாதிரி கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போது ரமேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சேர் ஆஃப் சம் சம் ஆஃப் சேர் சாக்ரீட் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு பாருங்கள் அப்போது நியூ ப்ராபிட் ஷேர் இங்கே ரமேஷுக்கு அப்போ த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைங்கிறது எது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சாக்ரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா இது தான் இது தான் நம்ம வந்து சாக்ரிஃபை பண்ணியிருக்கோம் ரமேஷுக்கு ரமேஷுக்கு வந்து சாக்ரிஃபை பண்ணுறது எவ்வளோது த்ரீ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது என்னது ரெண்டு பேரும் ரமே ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ஓல்டு பாட்னர் இருக்காங்களே ஓல்டு பார்ட்னர் யார் சுரேஷும் தினேஷும் சேர்ந்து ரமேஸுக்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கொடுக்குறாங்க அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அதுதான் சம் ஆஃப் சார் சாக்ரிட்டி சுரேஷ் அப்போ த்ரீ பை டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் அப்போது நாலு மூணு ஏழு செவன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது தட் இஸ் நியூ ப்ராபிட் ஷேர் ரேஷியோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் ரமேஷுக்கு செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டீஸ் டுவெல் ஈஸ்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் ஈஸ்ட்டு செவன் டுவெல் ஈஸ்ட்டு சிக்ஸ் ஈஸ்ட்டு செவன் இது தான் என்னது நியூ ப்ராபிட் ஷேர் ரேஷியோ ஓகேங்களா இந்த கொடுத்துருக்காங்க வர இப்படி தான் நம்ம போடணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இல்லி தேர்ட்டின் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இப்போ ஒவ்வொரு சமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த பாருங்கள் பிரசாந்த் அண்ட் நிஷா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷ்யோ த்ரீ இஸ் டு டூ த அட்மிட் ரம்யா அஸ் எ நியூ பார்ட்னர் பிரசாந்த் சரண்டர் டூ ஃபைவ் ஃபைவ் ஆஃப் கே ஷேர் அண்ட் நிஷா சரண்டர் டூ ஃபைவ் ஃபைவ் ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ரம்யா கால்குலேட் தான் நியூ ப்ராப்ளம் ஷேர் ரேஷியோ ஏற்கனவே லாஸ்ட் சம் மாதிரி தான் இருக்குது பிரசாந்த நிஷாவும் ஓல்டு பார்ட்னர் அவங்களுடைய ரேஷியோங்கிறது த்ரீ ஈஸ் டு டூ த்ரீ இஸ் டு டூ அப்போ என்ன அர்த்தம் ஓல்டு ரேஷியோங்கிறது த்ரீ இஸ் டு டூ அப்போ த்ரீ ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் ஓகேங்களா ஓல்டு ஷேரு யார் இங்கே அட்மிட் ஆகுறாங்க நியூ பார்ட்னர் ரம்யா